Hi friends, welcome to D-Soft. Hi friends, henna hair pack part 2 video paakringa. இந்த மெஹந்தி பேஸ்ட் வந்து நம்ம பார்ட் 1 வீடியோவில் ரெடி பண்ணோம். இப்போ இந்த ரெண்டாவது வீடியோவில் இன்னும் நம்ம நிறைய இன்க்ரீடியன்ஸ் சேர்க்க போகிறோம். அது என்னென்னு ஸ்க்ரீனில் பாருங்கள். 2 எக் ஒயிட் எடுத்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 லெமன் ஜூஸ், 1 டேபிள் ஸ்பூன் முல்தானி மிட்டி எடுத்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 10 கிராம் வந்து ஃபென்யூக்ரிக், அலோவேரா ஜெல். இப்போ வந்து எல்லாத்தையுமே இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இந்த மெஹந்தியில் வந்து மிக்சிங் பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று ஒன்றா இதில் போட்டு ஆட் பண்ணி நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இது வந்து எக் ஒயிட். நார்மலான ஹேர்க்கு ஃபுல் எக்கையும் யூஸ் பண்ணுங்க. ஆயிலி ஹேர்க்கு பார்த்திங்கன்னா எக் ஒயிட் ஓன்லி, ட்ரை ஹேர்க்கு பார்த்திங்கன்னா எக் எல்லோ போர்ஷன் மட்டும் யூஸ் பண்ணுங்க. இது வந்து நெக்ஸ்ட் நான் ஆட் பண்ணுறது லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஆட் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். இது ஆயிலி ஹேர் உள்ளவங்களுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் போதும், 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 1/2 டேபிள் ஸ்பூன் கூட போதும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் தயிர் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த மெஹந்தி வந்து குளிர்ச்சியான ஒரு ஐட்டம்னால ஸோ குளிர்ச்சி உடம்பு உள்ளவங்க வந்து இந்த தயிரை தவிர்த்துக்கலாம். தயிருக்கு பதிலாக லெமன் ஜூஸ் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் நெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது வந்து அலோவேரா ஜெல். இது ஆப்ஷனல் தான், அலோவேரா ஜெல் இல்லாட்டாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா முல்தானி மிட்டி. இது வந்து ஆயிலி ஹேர் உள்ளவங்க மட்டும்தான் முல்தானி மிட்டி யூஸ் பண்ணுங்கள். ட்ரை ஹேர் உள்ளவங்க வந்து முல்தானி மிட்டி யூஸ் பண்ணாதீங்க, அது இன்னும் உங்கள் ஹேரை ட்ரை ஆக்கி விட்டுடும். இப்போ நெக்ஸ்ட் நான் ஆட் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா வெந்தயம். இது ப்ரீவியஸ் வீடியோவில் நான் ஊற வச்சுருப்பேன், ஊற வச்சு காட்டியிருப்பேன். ஸோ இதில் இப்போது நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் அதை பேஸ்ட்டை பண்ணிட்டேன். ஸோ இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா ஐட்டம்ஸும் சேர்த்துட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் கட்டிப்படாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இது எல்லா ஐட்டம்ஸும் ஆட் பண்ணி நம்ம கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிட்டோம். நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த ஐட்டம்ஸ் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 hour இதை இப்படியே விட்டுருங்க. ஏன்னா நம்ம இப்போ தான் ஜஸ்ட் நம்ம எல்லா ஐட்டம்ஸும் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது இந்த மெஹந்தியோட ஹென்னாவோட நல்லா மிக்ஸப் ஆகணும். ஸோ அதனால் இதை அட்லீஸ்ட் ஒரு 1 hour விட்டுருங்க. அதுக்கப்புறம் தான் இதை ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போ நான் இதில் சேர்த்த ஐட்டம்ஸ் எல்லாத்துக்கும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். கர்ட் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹேரை சில்கியாக, ஸ்மூத்தாக, ஹெல்த்தியாக வச்சுக்கும். நெல்லிக்காய் ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணும், உங்களுடைய நேச்சுரலான ஹேர் கலரை மெயின்டைன் பண்ணும். பால் உங்களுடைய முடியை திக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நேச்சுரல் ஷைன் கொடுக்கும். லெமன் உங்களுடைய ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணும், உங்களுடைய ஸ்கேல்பை ஹெல்த்தியாக வச்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம உடம்புல இருக்கிற டிஷ்யூஸ் பில்ட், மெயின்டைன் அண்ட் ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு ப்ரோட்டீன் ரொம்பவே தேவை. அது வந்து முட்டையிலே நிறையவே இருக்குது. ஸோ அது ஹேருக்கும் ரொம்பவே நல்லது. இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நார்மல் ஹேருக்கு வந்து அந்த எல்லோ போர்ஷனையும் அந்த ஒயிட் போர்ஷன் ரெண்டையுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஆயிலி ஹேருக்கு பார்த்திங்கன்னா அந்த முட்டையோடைய வெள்ளை போர்ஷன் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ட்ரை ஹேருக்கு பார்த்திங்கன்னா அந்த முட்டையோடைய மஞ்சள் போர்ஷன் அதாவது எக் யாக் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க தேன் உங்களுடைய முடியில் யூஸ் பண்ணாதீங்க, தேன் படக்கூடாது, முடி வந்து வெள்ளையாயிரும். ஆனால் அப்படிலாம் கிடையாது. தேன் வந்து உங்களுடைய முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது உங்களுடைய முடியை வந்து மாய்ஸ்சரைசர் அதாவது ஈரப்பதத்தோடு வச்சுக்கிறோம். அதில் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்கிறனால டேமேஜை ப்ரிவென்ட் பண்ணும், உங்களுடைய ஸ்கேல்பையும் உங்களுடைய முடியவும் ஹெல்த்தியாக வச்சுக்கும். ஃபென்யூக்ரிக் அதாவது வெந்தயம் பார்த்திங்கன்னா
டேண்ட்ரஃப் இல்லாமல் உங்களுடைய ஹேரை பார்த்துக்கும், ஷைன் கொடுக்கும். ப்ரீ மேச்சியூர் கிரேஸ் அதாவது வயசுக்கு முன்னாடியே உங்களுடைய ஹேர் வந்து உங்களுடைய முடி வந்து வெள்ளையாகுதுன்னா அதை தடுக்கும். ஃப்ரிஸ் ஃப்ரீ டீடேங்கிள்டு ஹேர் அதாவது உங்களுடைய முடியை சிக்கில்லாத முடியாகவும் அழகான முடியாகவும் உங்களுடைய முடியை இந்த வெந்தயம் வந்து மாற்றிடும். பீட்ரூட் ஜூஸ் நான் வந்து இதில் ஆட் பண்ணல, ஆனால் நீங்கள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் வந்து டேண்ட்ரஃப் வராமல் தடுக்கும், அப்புறம் உங்களுடைய ஹேருக்கு வந்து நேச்சுரலான கலர் கொடுக்கும். அலோவேரா ஜெல்லில் ப்ரோட்டியோலைட்டிக் என்சைம்ஸ் இருக்குது, அது உங்களுடைய டெட் ஸ்கின் செல்ஸை வந்து ரிப்பேர் பண்ணுது. இப்போ உங்களுடைய ஸ்கேல்பில் இச்சிங் இருந்துச்சுன்னா அதாவது அரிப்பு இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த அலோவேரா ஜெல் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது. அப்புறம் உங்களுடைய ஹேரை கண்டிஷன்ஸ் பண்ணுது அதாவது நிலைநிறுத்துது. ட்ரையான ஸ்கேல்பை வந்து கோகனட் ஆயில் தடுக்குது, ட்ரையான உங்கள் ஹேர் வந்து ட்ரை ஆகாமல் அது பாதுகாக்குது. இப்போது தேங்காய் எண்ணெயை வச்சு உங்களுடைய முடியை வந்து நீங்கள் மசாஜ் பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஆகி உங்களுடைய ஹேர் க்ரோத் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முல்தானி மிட்டியை வந்து ஆயிலி ஹேருக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள், ட்ரை ஸ்கேல்ப் உள்ள ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் முல்தானி மிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிளென்சர், உங்களுடைய முடியில் இருக்கிற டர்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கைகளுக்கு அழகான நிறத்தை கொடுக்கக்கூடிய இலை எதுன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த மருதாணி இலை மட்டும்தாங்க. நம்ம கைகளுக்கு மட்டும் இல்லை நம்ம முடிக்கும் இது அழகான நிறத்தை கொடுக்கும். இந்த மருதாணியை வெறும் முடி நிறத்துக்காக மட்டும் இல்லை, நம்ம முடிக்கு இதை இந்த மருதாணியால் நிறைய பயன் உண்டு. அதுக்காகவும் இந்த மருதாணியை நீங்களுடைய உங்களுடைய முடிக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த மருதாணியால் என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். மருதாணி உங்களுடைய ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுது, ஹேர் ஃபாலை தடுக்குது. இது ஒரு நேச்சுரலான ஹேர் கலர், ஹேர் டைன்னு கூட நீங்கள் சொல்லலாம். உங்களுடைய முடியை வந்து கண்டிஷன்ஸ் பண்ணுது அதாவது நிலை நிறுத்துது. டேண்ட்ரஃப் வராமல் தடுக்குது. சில பேருக்கு ஸ்கேல்பில் இச்சினஸ் அதாவது உங்களுடைய தலை ஃபுல்லாக அரிக்கிற மாதிரி இருக்கும், இந்த மெஹந்தி பேக்கை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மெஹந்தியால் உங்களுடைய அந்த ஸ்கேல்ப் இச்சினஸ் வந்து ரொம்பவே கம்மியாகும். ஸ்ப்ளிட்டன்ஸ் அதாவது உங்களுடைய முடியுடைய அந்த வேர் பகுதின்னு சொல்வோம், அந்த கீழ்ப்பகுதின்னு சொல்வோம், அந்த கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இதாக விரிஞ்சிருக்கும், ஸோ அதை வந்து இது தடுக்குது. உங்களுடைய ஹேருடைய திக்னஸ்ஸை அதிகமாக்குது, உங்கள் ஹேருடைய பிஹெச் லெவலில் வந்து பேலன்ஸ் பண்ணுது, ஆயில் ப்ரொடக்ஷனையும் இது வந்து பேலன்ஸ் பண்ணுது, உங்களுடைய ஸ்கேல்பையும் ஹேரையும் நரிஷ் பண்ணுது அதாவது ஊட்டம் பெற வைக்குது. ஸோ இந்த மெஹந்தியால் நிறைய பயன் உண்டு. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ஒன்ஸ் இன் அ த்ரீ மந்த்ஸ் அதாவது 3 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் இந்த மெஹந்தி பேக்கை யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.